மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மாணவர்களே எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, நம்மளே சேர்ந்து பாடிடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், சிட் டவுன். ஸோ இந்த ஒரு நாள் திருநெல்வேலி மாவட்ட ஜூடோ சங்கத்தினுடைய ஒரு நாள் ஜூடோ பயிற்சி முகாம், இந்த பயிற்சி முகாமுடைய அடுத்த நிகழ்வாக வரவேற்புரை நமது திருநெல்வேலி மாவட்ட சங்கத்தினுடைய பொருளாளர் திரு ராமலிங்கம் அவர்களை வரவேற்புரையாக அன்போடு அழைக்கிறேன். பேசவே ஆரம்பிக்கல, அதுக்கு முடிச்சிட்டீங்க. வெரி குட். என்னன்னு பார்க்குறீங்களா? இது தினதரணி, சரிதானா? உங்களை என்ன செய்யணும், வெளியில் கொண்டு போய் வரவேற்பு ஈஸியாக முடிச்சிடலாம, பெருசாக கொண்டுட்டு போகணுமா? இப்போ எங்கள் பிரசிடெண்ட் இருக்கிறாங்க, பிரசிடெண்ட் என்ன சொல்கிறான்னு கேட்கலாமா? வாழ்த்துறைக்கும் வரவேற்புரைக்கும் எவ்வளோ தூரம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இங்கே அஞ்சு பேர் தான் இருக்காங்க, பேரை சொல்லிட்டு சீக்கிரசியாக வெளியில் வந்துடலாம், அப்படி தானே? சரி, நீங்கள் ஜூடோவுக்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப அர்த்தம், நல்லாயிருக்கு. ஜூடோவுக்கு வந்திருக்கிறீங்க, ஒரு நல்ல கலை உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் நம்மளுடைய மன அழுத்தத்தை வெளியே கொண்டு வரதுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தியிருக்காங்க எல்லாருக்கும். காலிலேருந்து பார்த்துருக்கேன், எல்லோரும் என்னுடைய பார்ட்னர். அந்த சின்ன பையனா எவ்வளோ அழகாக சொன்னேன், எனக்கு பார்ட்னர் கிடச்சிருக்கு, அந்த பார்ட்னர் கிடச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா. ஒவ்வொருத்தரும் இன்வால்மெண்ட்டு, ஒற்றுமை, அது உங்களுக்குள்ளே கிடச்சிருக்கா? இந்த பயிற்சி மூலம் ஏதாவது இது ஈடுபட்டு தெரிஞ்சிருச்சா உங்களுக்குள்ள? நண்பர்கள் பிடிச்சிருக்கீங்களா? ஆ, இதுதான் இந்த பயிற்சியினுடைய நோக்கம். உங்களுடைய மன வலிமையும் எனது உடலையும் மன ஆரோக்கியத்தையும் மிக பிரகாசமாக வைக்கிறது தான் இந்த பயிற்சி. மிக சிறப்பான பயிற்சி வந்து மிகவும் தெல்ல திரு அருமையாக இந்த பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க. பெண்கள் உண்மையிலே பாராட்டணும். அவங்களும் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த விளையாட்டை பயிற்சி எடுத்துக்கொள்ளும் போது அவங்களோட மனக்கிட்ட அந்த முயற்சி வந்து நான் காலிலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். மிக சிறப்பாக செஞ்சீங்க, உண்மையிலே மகிழ்ச்சிகரமாக இருக்கிறது. உண்மையிலே இது வரவேற்பு ஆயிரும், வரவேற்புரைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் வரவேற்புரை வாழ்த்துறை சொல்கிற மாதிரி ஆயிடக்கூடாது, வரவேற்பு படுத்திக்கிறேன். எங்களுடைய பிரசிடெண்ட், அதாவது இந்த ஜூடோ சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர், உங்களை மாரி இளம் ரத்தம் கொண்டவர். அவர் வந்து உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருக்கிறாரு. அதனால் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய, அதாவது ஒலிம்பிக்கில் போய் விளையாடக்கூடிய ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுக்கணுங்களோட அவருடைய ஒரு லட்சியமாக, லட்சிய கனவோடு இங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த அவரை வந்து உண்மையிலே நம்ம பாராட்டணும். அது பல்வேறு சேவைகளை வந்து அவர் செஞ்சுருக்காரு. உங்களை மாரி கஷ்டப்பட்டு, இளம் வயதிலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்திருக்கிறாரு. உண்மையிலே அந்த தலைவர் எல்பி சரவணா அவர்களை வந்து வருக வருக என வரவேற்கிறேன். அப்போ அடுத்தபடியாக பார்த்தோன்னா, டிஸ்ட்ரிக் இன்ஸ்பெக்டர் ஃபிசிக்கல் எஜுகேஷன் சொல்கிறாங்க, சார் வந்திருக்காங்க, அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து. உண்மையிலே பல்வேறு உங்களுடைய போட்டியை வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிக சிறப்பானதாக கொண்டாடும் வகையில் வந்து சிறப்பாக கொண்டுட்டு போகணும். நம்ம திருநெல்வேலி மாவட்டம் மிக சிறப்பாக இருக்குங்கிறதுல ஆர்வமாக கொண்டு அவங்க வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பித்திருக்கிறாங்க. அவங்களை வருக வருகன்னு நம்ம வரவேற்கிறோம். அதே போல் ரோட்டரி கிளப், அதாவது திருநெல்வேலி சென்ட்ரல் இருக்குது, அதாவது ரோட்டரினா எல்லாத்துக்குமே பொதுவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா? ஒரு போலியோ விழிப்புணர்வை ஏற்படுத்துறது வந்து ரோட்டரி. அது மட்டுமா, பல்வேறு கல்வி பணியானாலும் சரி, மருத்துவ சேவையானாலும் பல்வேறு பணிகளை வந்து ரோட்டரி சங்கம் வந்து செஞ்சிகிட்ருக்கு. அந்த வரிசையில் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரல் ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தினுடைய தலைவர் செல்வ ரமேஷ் மிக சிறப்பான வந்து பணியை வந்து செஞ்சிகிட்ருக்கிறார். இந்த மாணவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கினாலும் சரி, அதாவது முதியவர்களுக்கு அவங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதானாலும் சரி, அந்த பல்வேறு பணிகளை வந்து அந்த சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்கு உறுதுணையாக இருக்கிற மகிழ்ச்சி பாலசுப்ரமணியன் அவர்கள் வரல, மேல அவர்கள் சார்பாக வந்திருக்கிறாங்க தலைவர் செல்வ ரமேஷ் அவர்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் வந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க. பாளையங்கோட்டையிலும் மிக சிறப்பான ஒரு சங்கம், ஜூடோ சங்கம் வந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதனுடைய தலைவர் வந்திருக்கிறாங்க, அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இதற்கெல்லாம் மேற்படியாக எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு இசி, எங்களுடைய இசி மெம்பர், உண்மையிலே நான் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயம், அவங்களும் காலையிலேருந்து கூட இருந்து, இளையராஜ சார் அவங்களும் வந்து கூட இருந்து மிக சிறப்பான பணியை உங்களோடு இருந்து செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. மாரிமுத்து சார், பூல் பண்ணிட்டு சார், உண்மையிலே மகிழ்ச்சியாக இருந்தது. உண்மையிலே இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோம்னா அதுக்குன்னா எவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, இந்த டீம் உங்களை வந்து சிறப்பாக கொண்டுட்டு போனாங்களே, மிக சிறப்பாக இருக்கிறாங்க. உண்மையிலே பூல் பாண்டி சார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுமாதிரி ஜூடனுடைய சென்ட்ரல் செக்ரட்டரி, கன்னியாகுமரி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சென்ட்ரல் செக்ரட்டரி வந்திருக்கிறாங்க. புதிய தில்லன் ஒரு பத்திரிகை மன்சிலே இதனுடைய இணை ஆசிரியர் வந்தாங்க, அவங்களையும் வருக வருக. மொத்தத்தில் இந்த இயக்கம் வந்து மிக சிறப்பாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு 24 வருஷமாக மிக சிறப்பாக இயங்குதுன்னா, அது முக்கிய காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய செயலாளர்
ஜெகன் மோகன் அவர்கள். உண்மையிலே அவர்கள் வந்து வெகுவாக பாராட்டணும். உண்மையிலே அந்த வகையில் வந்து இப்போ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை வந்து கொண்டுட்டு போகிறாங்க. ஒரு நாள் நிகழ்ச்சியை வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எப்படி கொண்டுட்டு போகணுங்கிற ஒரு இதை மிக திறம்பட ஒரு வாரமாகவே அதுக்கான பயிற்சிகளையும் எப்படி கொடுக்கணும் மாணவர்களுக்கு அப்படிங்கிறத அவங்க இது பண்ணாங்க. அவர்களுக்கு என்னுடைய வரவேற்புரை வாழ்த்துரையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்தாங்க பார்த்தீங்களா? யார் அவங்க பேர் ஏதாவது தெரியுமா? ஆ, கார்த்திகேயன், சரிதானா? அவங்க வந்து சார் வந்து வள்ளியூர்லேருந்து எவ்வளோ சிறப்பாக பண்ணாங்க பார்த்தீங்களா? காலையிலேருந்து ஒரு எக்ஸசைஸ், நான் அவங்க கூட சேர்ந்து ஒரு ஓட்டம் ஓடினேன் பார்த்தீங்களா? ஏன்னா அந்த சாருடைய சொல்லும் நீங்கள் செய்கிற செயலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால் நானும் அவரோடு சேர்ந்து நான் இது பண்ணணுங்கிறனால அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் புரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன். உண்மையிலே கார்த்திகேயன் சார் காலையிலேருந்து மாலை வரை இதுவரைக்கும் வந்து மிக சிறப்பான பணி வந்து உங்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது வெகு நானே ஆச்சரியப்பட்டேன். அந்தளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அவர்களையும் வருக வர இருக்கிறேன். மற்றும் நம்ம அந்த மேடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மேடம் நல்ல பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. நம்ம பாளையங்கோட்டத்தினுடைய சிங்கிகள் இருக்காங்க, இளையராஜா சார் இருக்காங்க, அனைவரையும் வருக வர என வரவேற்கிறேன். உங்களுடைய மாணவ செல்வங்கள் உங்களை உண்மையிலே காலையிலேருந்து பொறுமையாக இருந்தீங்க. உண்மையில் அதுக்கு ஒன்று வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒற்றுமை இதே போல் எப்போது இருக்கணுங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெற்றோர்களையும் நான் வணக்கத்துடன் வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம சிறப்பு விருந்தினர்களை கௌரவப்படுத்துகின்ற நேரம். இன்றைக்கி நம்மளுடைய டிஏபி சார், ரெண்டு நாளைக்கு மட்டும் தான் சார்கிட்ட பேசினேன். ஆர்டிஎஸ் பிடிஎஸ் என்றைக்கு நடக்கும் நமக்கு? நாளைக்கு எத்தனை மணிக்கு? இதே கதை தான் நாளைக்கும். 9 மணிக்கு வந்து 7 மணியோ 8 மணியோ தெரில, ஏன்னா ஸ்ட்ரென்த்து நிறைய இருக்குது, அதனால் ரொம்ப டைம் ஆகும். பிளானாக வந்துடுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வெள்ளிக்கிழமை 22ஆம் தேதி ஆர்டிஎஸ் பிடிஎஸ் நடக்க போது. சார், நம்ம ஜூடோ பார்க்கணும், என்னெல்லாம் பண்ணுறோன்னு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று வரவேற்று நம்முடைய தலைவர் அவர்கள் பொன்னாடி அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற நம்மளுடைய மரியாதைக்குரிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி சென்ட்ரலுடைய தலைவர் அவர்களை வரவேற்று நமது புல்பாண்டி சார் அவர்கள் பொன்னாடி அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். அடுத்து நம்மளுடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் புதுசாக ஒரு ஜூடோ கிளப், நம்முடைய பாளையங்கோட்டை ஜூடோ கிளப்னு ஒரு கிளப்பு நம்ம வந்து போன 9/10/2022 வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம். ஒரு ஜூடோ கிளப் ஒன்று கேட்டிருந்தாங்க, நம்முடைய மரியாதைக்குரிய அன்பு சென்சாய் மாரிமுத்து கேட்டிருந்தாங்க. உடனே ப்ரொமோட் பண்ணோம், அவங்க எல்லா பேப்பர்ஸும் கொடுத்தாங்க. ஸோ அந்த ஜூடோ கிளப்புடைய தலைவர் மரியாதைக்குரிய திருமதி மல்லிகா நாராயண் அவர்களை நம்ம தலைவர் அவர்களை கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அருமை நண்பர் ஜெயகரன், ஒரு நாளைக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது பேசலைன்னா அவருக்கு தூக்கம் வராது. அது எந்த டைமாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுறீங்க ஜூடோ, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணலாம், என்னெல்லாம் செய்ய போகிறோம், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இன்றைக்கி அவர் வந்ததே நான் அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அவர் ஒரு கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. ஸோ இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்திருக்காரு அங்கேருந்து. ஸோ ஜெயகரன் அவர்களை நமது தலைவர் அவர்கள் கௌரவப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கிறோம். ஆ சாரி, நம்ம கோச் இளையராஜா சார், நேரம் சார் போங்க, இளையராஜா போங்க. சார் சொன்னது மாதிரி 24 வருஷத்தில் நிறைய ஏற்ற இறக்கங்கள்லாம் இருக்குது. முதல் சிஎம் டிராஃபியில் 1 லட்சம் ரூபா ஜெயித்தோம், சுகுணான்னு ஒரு பொண்ணு. நவீன்குமார் சிஎம் டிராஃபியில் 2வது பிரைஸ் வாங்கினோம். அதுக்கப்புறம் அபிராமின் பொண்ணு நேஷ்னல் கோல்டு மெடலிஸ்ட். ஸோ அப்படி நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, நிறைய கீழேயும் போயிருக்கோம் மேலேயும் போயிருக்கோம். பட் ஒன்றை மட்டும் ரொம்ப தெளிவாக வச்சுருந்தோம். ஸோ இருக்கிறதுலே தமிழ்நாட்டில் ஓல்டஸ்ட்டு ஜூடோ அசோசியேஷன் சொன்னால் ரொம்ப பழமையான ஒரு அசோசியேஷனாக நம்ம தான். ஏன்னா 2000 கிட்டத்தட்ட 24 வருஷம் ஒரு ஜூடோங்கிற ஒன்றை வந்து தொடர்ந்து நடத்திட்டுருக்குறோம். ஸோ இந்த வருஷம் நமக்கு ஒரு அருமையான ஒரு தலைவர் இளம் ரத்தம். நான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம், நேற்று இந்த வேலையெல்லாம் பார்த்துருந்தோம், உடனே மேட் வாங்கணும் அப்படின்னாச்சு.
நான் சொன்ன மேட்டெல்லாம் வாங்கலாம், எங்கே வைக்கிறது? உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மேட்டு வாங்குறது நம்ம யாருக்கு தெரியுது? செரிப்புக்கு தெரியும். யார் வீட்டில் இருக்குப்பா மேட்டு? எங்கே இருக்குது? பெட்ரூமில் இருக்கிற கட்டலுக்கு மேலே இருக்க மேட்டெல்லாம் மழையில் நனைஞ்சிருக்கணும். ஸோ அந்த மேட்டை வாங்குறது ஈஸியாக, ஆனால் அதை பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் தலைவர் மேட்டை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வாங்கிடுவோம். அதே மாதிரி எல்லா உறுப்பினருக்கும் ஐடென்டி கார்டு கொடுக்குறதா அந்த மீட்டிங்கில் சொல்லியிருந்தோம். 9ஆம் தேதி மீட்டிங்கில் சொல்லியிருந்தோம், எல்லாருக்கும் கார்டு கொடுத்துடணும் அப்படின்னு. ஸோ அந்த கார்டை இன்றைக்கி நம்ம வழங்கியிருக்கிறோம். நம்முடைய மாவட்ட புடல்கல்வி ஆய்வாளர் வந்திருக்காங்க, ஒரு அருமையான சந்தர்ப்பம் அவர்கள் கையால் வரணும். முதல்ல நம்முடைய புல் பாண்டி சார், எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர், கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக பயணிக்கிறோம், அருமையான நண்பர். அது மட்டும் இல்லை, அவர் ஃபீல்டு ஆர்ச்சரி அசோசியேஷனோட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. ஆர்ச்சரி எல்லாருக்கும் தெரியும், அதோட டிஸ்ட்ரிக்ட் தான். அவருக்கு இந்த உறுப்பினர் அட்டையை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். போடுங்க. அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் இளையராஜா சார், கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ உடல் கல்வியோடு சேர்ந்த ஒரு நண்பர். ஸோ அவருக்கு இந்த உறுப்பினர் அட்டையை டிஏபி அவர்கள் வழங்குவார். ஓகே சார். அடுத்து என்னோட மாணவர், நான் ரொம்ப பெருமையாக படுறேன், என்னோட மாணவர் இன்றைக்கி எனக்கே கோச்சு, அருமை மாணவன் சென்சாய் கார்த்திகேயன். ஜேஎஃப்ஐயில் போய் ஒரு பிளாக் பெல்ட் வாங்கிட்டு வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, அவர் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ செகண்ட் ஹேண்ட் போக போகிறாரு, அவரை நம்ம ஒரு நேஷனல் ரெஃப்ரி ஆக்கணுங்கிறது தான் எங்களோட எய்ம். ஸோ ஆக்கிடுவோம், அவன் எங்களுடைய தலைவரோட ஒப்புதலோடு ஆக்கிடுவோன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்முடைய அருமை மாணவரும் அருமை நண்பருமான பாளையங்கோட்டை ஜூடோ கிளப்பினுடைய செக்ரட்டரி கோச் மாரிமுத்து. அடுத்து எங்களோட திருநெல்வேலி மாவட்ட உமன் விங்கினோட கோச், ஒரு ரொம்ப ஒரு பழைய கிராமத்திலிருந்து வந்து ஒரு ஜூடோவை எடுத்து கடந்த ஒரு 4 வருடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலை. ஏன்னா ஸ்டேட் ரெஃப்ரி கோர்ஸ் எல்லாம் முடித்தாச்சு, கேர்ள்ஸில் வந்து ரெஃப்ரி கோர்ஸ் முடிக்கலை. நம்மகிட்ட ஒரே ஒரு என்ஏஎஸ் கோச் இருக்கிறாங்க, கனி. அவங்க தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட முதல் பிளாக் பெல்ட், தமிழ்நாடோட முதல் பொம்பளை பெண் பிளாக் பெல்ட்டு என்ஏஎஸ் கோச்சு. ஸோ அதுக்கப்புறம் அபிராமி என்ஏஎஸ் அனுப்புறதுக்கு சொல்லிட்டே இருக்கிறோம். 6 மாதம் போகணுமே ஊரை விட்டு அப்படின்னு ஒரு பயந்தில் இருக்கா, சரி போக வச்சுருவோம் எப்படியாது அப்படின்னு. ஸோ இந்த அருமையான தருணத்தில் இது எல்லாத்துக்கும் திருநெல்வேலி மாவட்ட ஜூடோ சங்கத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்போ சான்றிதழ் வழங்கும் நேரம், அதுக்கு முன்னாடி தலைவர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் ஜூடோ அசோசியேஷன் சார்பாக உங்களை அனைவரையும் இந்த ஒரு நாள் ஜூடோ கேம்புக்கு அன்புடன் வருக என வரவேற்கிறேன். நான் தலைவராக பதவியேற்று இது 2வது மாதம். ஒரு புதிய தலைவராக எனக்கு ஒரு மாவட்டத்திலிருந்து வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது செய்ய வேண்டுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கிறது. நீங்கள் அனைவரும் நீங்கள் சரியான முறையில் நமது மாவட்டம் அளிக்கும் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு சரியான முறையில் நீங்கள் தேர்வு பெற்றால் மாநிலம் மற்றும் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் லெவலில் உங்களை அனுப்பி உங்களை மெடல் வாங்க வைக்க வேண்டும் என்பது தான் என்னோட விருப்பம். ஆகவே நீங்கள் அனைவரும் நமது மாவட்டத்தில் நடக்கும், நான் சொல்லியிருக்கிற 3 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கல் கேம்ப் வந்து நடத்தணும். நம்மளோட ஜூடோவோட அப்டேட்ஸ் ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதே மாதிரி ஜூடோ ஃபெடரேஷன் ஆஃப் த நேஷ்னல் ஜூடோ ஃபெடரேஷன், இந்த மாதிரியான யூனிட்ஸ்லேருந்து நம்ம வந்து என்னென்ன அப்டேட்ஸ் வருதோ அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி அதில் உள்ள நியூ டெக்னிக்ஸு, உங்களோட பிரேக்கு, பிரேக் ஃபாலு, மற்ற ஈவெண்ட்ஸு, இப்பான்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி வந்து கேப்சர் பண்ணி ஒரு திருநெல்வேலி ஜூடோ அசோசியேஷன்லேருந்து குறைந்தது 5 முதல் 10 மாணவர்கள் வந்து நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் போய் கலந்துக்கிறதுக்கான எல்லா ஸ்பான்சர்களையும் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சரியாக அதை பயன்படுத்தி உங்களோட டெய்லி ருட்டீன் ஒர்க்கில் ஒரு 1 ஹவர் ஜூடோக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட அசஸ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக எடுத்து நம்மளோட கோச்சஸான அபிராமி, கார்த்திகேயன், மாரிமுத்து போன்றவர்களிடமிருந்து சரியான பயிற்சியை பெற்று நமது செக்ரட்டரி ஜெகமோகன் சார் அவர்களுடைய கைட்லைன்ஸ்லாம் நீங்கள் பெற்றீங்க அப்படின்னா கூடிய விரைவில் வந்து நீங்கள் நேஷ்னல் மெடல் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. அதே மாதிரி 11 கேட்டகரிஸில் வந்து நாளைக்கு நம்மளுக்கு ஆர்டிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நெக்ஸ்ட் இயர் சிஎம் ட்ராஃபி இருக்குது, அதுக்கப்புறம் நம்மளுக்கு காலேஜ் மீட் இருக்குது, நேஷ்னல் மீட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா மீட்டுகள்லையும் உங்களுக்கு எந்த கேட்டகரியில் நீங்கள் அலௌடாக இருக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தி
நீங்கள் சரியான முறையில் இந்த திருநெல்வேலி மாவட்ட ஜூடோ அசோசியேஷன் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸையும் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக உங்களுக்கு பின்னாடி வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் வந்து பின்னாடி இருந்து உங்களுக்கான என்ன ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாலும் சரி, நீங்கள் போயிட்டு வரக்கூடிய எல்லா செலவுகளையும் நாங்கள் ஏற்க தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வந்து மாவட்டத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறணும். இப்போ அதை எஃபிஷியண்ட் ஆக்கிறதுக்கு தான் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன்லேருந்து ஒரு வெப்சைட் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறோம், judothirunelveli.com அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது. ஸோ அந்த பேஜஸை போய் நீங்கள் லைக் பண்ணி அதில் ரெகுலராக வரக்கூடிய எல்லா அப்டேட்ஸையும் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம மாவட்டத்தில் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்கு அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய ட்ரைனர்ஸ்க்கும் நாங்கள் ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு 1 மந்தில் பிளான் பண்ணுறோம். ஒரு 25 PT மாஸ்டர்ஸ் எடுத்து அவங்கள எக்ஸ்க்ளூசிவாக ஜூடோவுக்கு ட்ரெயின் பண்ணி அவங்களோட ஏரியாஸில் ஜூடோவை ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு. அப்போ நியர்பை ஒரு 25-30 PTஸை எடுத்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸை நாங்கள் ட்ரெயின் பண்ணும்போது உங்கள் வீட்டு பக்கத்திலே ஒரு ஜூடோக்குன்னு ஒரு ட்ரெயினர் கிடச்சிருவாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு 2 எக்ஸ்க்ளூசிவான ஜூடோ கிளப்ஸ் இருக்குது, அம்பை ஜூடோ கிளப் அண்ட் பாளையங்கோட்டை ஜூடோ கிளப்பு. அந்த 2 கிளப்பில் இருக்கக்கூடிய ட்ரெயினர்ஸ் மூலமாகவும் நீங்கள் நிறைய ஃபெசிலிட்டிஸை எடுத்து கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு சிஎம் ட்ராஃபிலையும் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஈவெண்ட்டில் மெடல் பண்ணணும். அதே மாதிரி நேஷனலுக்கு போகணும். இப்போ இதனால் உங்களுக்கு என்ன பயன்னு உங்களுக்கு ஆல்ரெடி ஜெகமோகன் சார் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இது அப்படியே கரெக்டாக ஒரு 12th வரைக்கும் சரியாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் ஃபார்ம் 2, ஃபார்ம் 3 சைன் பண்ணால் நீங்கள் டைரெக்டாக வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணலாம், நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் யூனிவர்சிட்டியில் போய் ஸ்காலர்ஷிப்பில் படிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஒரு டிகிரி முடித்ததுக்கப்புறம் சரியாக ஜூடோவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு குரூப் 2, குரூப் 1 அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனை ஈஸியாக பண்ணலாம். அப்போது நம்ம விளையாட்டை ஒரு பக்கம் கையில் வச்சுருந்தாலும் கூட அதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் உங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு 10 ஆண்டுகள் கழிச்சோ 15 ஆண்டுகள் கழிச்சோ நீங்கள் அரசு பணியில் சேர்வதுக்கோ ரயில்வே இன்கம் டேக்ஸில் போய் ஈஸியாக நீங்கள் பேங்க்கில் போய் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான கேம்ப்ஸ், உங்கள் ட்ரைனர்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் இதற்கு பிறகு சரியான முறையில் நடத்தும். ஸோ விமன் விங் அஸ் வெல் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் விங், நீங்கள் ரெண்டு பேருமே நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி நம்மளோட ட்ரைனர்ஸான சென்சாய் கார்த்திகேயன், மாரிமுத்து, அபிராமி, அதுக்கப்புறம் ஜெகமோகன் சார், இன்னும் எண்ணற்ற ட்ரைனர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு சின்ன கிராமத்திலேருந்து தான் நான் வந்தேன். இப்போ என்னோடய கிராமத்திலேருந்தே எனக்கெல்லாம் ரோல் மாடலாக இருந்த குமார் அண்ணா வந்திருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்து தான் நான் எனக்கெல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் வந்தோம். இன்றைக்கி அவங்க ஒரு கார்ப்பரேஷன் ஸ்கூலில் வந்து ஒரு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் எப்படி கிடைக்குன்னா நீங்கள் அதை கரெக்டாக பயன்படுத்தி நீங்கள் அதை சரியான முறையில் வந்து மேலே கொண்டு வரணும். இப்போ இந்த இதுக்கு என்னை தலைவராக ஆக்குறதுக்கான காரணம் வந்து எஸ்பி ஜோகமோகனும் பொருளாளர் ராமலிங்கம் அவர்களும். அவர்கள் இவர்களும் என்னை ஏன் தலைவராக்கியிருக்காங்கன்னா உங்களை சரியான முறையில் சரியான பாதையில் நான் அழைத்து செல்வதற்கு ஒரு பயன்படுவேன் அப்படிங்கிறதுல தான் என்னை சேர்த்துருக்குறாங்க. ஸோ இந்த முயற்சிகள் எல்லாம் எப்போ கைகூடுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் சரியான முறையில் டெய்லி 1 ஹவர் ஜூடோக்குன்னு டைம் ஒதுக்கி சரியான முறையில் ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ஈவெண்ட்ஸ் பாருங்கள். உங்களோட லெஷர் டைமில் வேர்ல்டு லெவலில் நடக்கக்கூடிய ஜூடோ ஈவெண்ட்ஸை பாருங்கள். நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஜூடோ ஈவெண்ட்ஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. அப்போ அதிலலாம் அவங்க எப்படி ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க, எப்படி பிரேக் ஆகுது, எப்படி பிரேக் ஃபால் பண்ணுறாங்க, எப்படி பாயிண்ட்ஸ் பண்ணுறாங்க, எப்படி லக் கேச்சிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற மெத்தட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா அடுத்த ஆண்டு சிஎம் ட்ராஃபியில் நிச்சயமாக வந்து திருநெல்வேலியிலேருந்து நிறைய மாணவர்கள் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எத்தனையோ மாவட்ட அசோசியேஷன் இருந்தாலும் கூட திருநெல்வேலி கடந்த 22 ஆண்டுகளாக சிறப்பான முறையில் ப்ராப்பர்ட்டியாக நம்ம ட்ரஸ்ட்டாக சொசைட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணி அது ரொம்ப ப்ராப்பராக இருக்குது. ஃபைல்ஸ் எல்லாம் ஒரு மாவட்டத்தில் ஒரு தலைதிறந்த சங்கமாக இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் பயன்படுத்தி இந்த இன்றைக்கு எப்படி நீங்கள் கேம்புக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ இதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜூடோவில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்க, இதே மாதிரி மார்ஷியல் ஆர்ட்டில் வேறு ஏதாவது இருந்தாலும் அவங்களையும் ஜூடோக்கு கூட்டுவாங்க, அவங்க ஜூடோக்கு ஒரு ட்ரை கொடுக்கட்டும், மைட் பி அவங்க எதிர்பார்க்காம அவங்க நைட் பி ஒரு வின்னராக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ உங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுக்கு ஜூடோக்குன்னு சொல்லி ஒரு ட்ரைனர் போடுங்கன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது ஜூடோ இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும். நம்ம நல்ல முறையில் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் வந்து உங்களுக்கு நிறைய காம்படிஷன்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்கும் நிறைய நேஷனல் ஆறு ஸ்டேட் லெவல் மீட்ஸை நம்ம எடுத்து நடத்துறதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். இப்போ நாளைக்கே நம்ம ஒரு ஸ்டேட் லெவல் மீட் எடுத்து நடத்துறதுக்கு திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன்ஸ் ரெடி. பட் ஆனால் உங்களை மாதிரியான ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதெல்லாம் பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் வந்து பண்ணித்தரதுக்கு தயாராக இருக்கிறோம். ஸோ ஒன்ஸ் அகெயின் நான் இன்றைக்கி நம்மளோட ட்ரைனர்ஸ் அபிராமி, ட்ரைனர் மாரிமுத்து, சென்சாய் கார்த்திகேயன், அதே போல் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஸ் அவர் மிஸ்டர் இளையராஜா, அதுக்கப்புறம் மிஸ்டர் பூல்பாண்டி, அதுக்கப்புறம் இன்று நம்மளுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய
டைரக்டர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் மிஸ்டர் திரைவராஜன் சார், அதே போல் கன்னியாகுமரி ஜூடோ அசோசியேஷனோட செக்ரட்டரி, அதுக்கப்புறம் நம்மகிட்ட அஃப்ளியேஷனில் இருக்கக்கூடிய பாலோ ஜூடோ அசோசியேஷனோட பிரசிடென்ட் மல்லிகா நாராயணன், அதே போல் இன்றைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி பிரசிடென்ட் ரொட்டேரியன் செல்வரமேஷ் அண்ணன் போன்ற அனைவரையும், அதே போல் பெற்றோர்களையும், நிறைய ட்ரைனர்ஸ், நிறைய இசி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருக்கீங்க. உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு முறை அதே போல் தென்காசி அசோசியேஷன் செக்ரட்டரி, அதே போல் மற்ற அசோசியேஷன் செக்ரட்டரி அம்பை மற்றும் மற்ற ஸ்கூல்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய சாரட்டக்கர், அமளி கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எல்லா பள்ளிகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்று மீண்டும் ஒரு முறை சந்திக்கும் போது நீங்கள் இன்னும் பயிற்சி பெற்று நல்லதொரு ஈவெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பற்றி நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷனுக்கு பெருமை சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வருகை தந்து உங்கள் நேரத்தை இன்று பொன்னான நாளாக மாற்றியதற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. ஸோ நம்மளுடைய காகிதத் மித்ய கவர்மெண்ட் ஸ்கூலுடைய உடற்கல்வி ஆசிரியர், கேரம் அசோசியேஷனோட செக்ரட்டரி, கேரமில் வந்து நேஷனல் ஜெயிக்காத பசங்களே கிடையாது சாரோட பசங்க, அவ்வளோ ஒரு கேரமில் அப்படி ஒரு சாலிடான ஒரு பிளேயர் சாருக்கு நமது உடற்கல்வி ஆசிரியர் உடற்கல்வி ஆய்வாளர்கள் பொன்னாடி அமைக்குமாறு அன்போடு கேட்டது. கட்டி கொடுத்துருவாங்க ஒரு நிமிஷம். ஓகே, நம்ம இப்போ சர்டிஃபிகேட் கொடுப்போம், கொஞ்சம் வேகமாக வந்து வாங்கியிருந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஸோ நாளைக்கு ஆர்டிஎஸ் பிடிஎஸ் இருக்குது. இன்றைக்கி விளையாடிட்டோம், உடம்பெல்லாம் வலிக்குன்னு படுத்து தூங்கிட்டேன்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு மாதமாக நாங்கள் எல்லோரும் பட்டப்பாடு ஜீரோ ஆயிடும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சிஎம் டிராஃபியில் எங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள்லாம் நிறைய இருக்குது. ஏன்னா பஸ் ஏறும்போது காணாமல் போனவன், என்ன பஸ் ஏறும்போது காணாமல் போனவங்க, மேட்ச் போகும்போது ஊருக்கு போனவங்கன்னு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுருக்கோம். அதுக்குண்டான ரிப்போர்ட்டிங்கையும் பண்ணியிருக்கோம். டிஎஸ்ஓ வந்து கேட்குறாரு, நீங்கள் தானே செலக்ட் பண்ணி கொடுத்தீங்க, அவன் வரல, எனக்கு லெட்டர் எழுதி கொடுங்க, நீங்கள் தான் பொறுப்புன்னு அதையும் எழுதி கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் மெடல் ஜெயிக்கிறது வேறு விஷயம், இருந்தாலும் கேம்ப் ஒழுங்காக நடந்துகிட்ருக்கோம். டிசம்பர் மாதம் கடைசி இல்லை ஜனவரி ஃபர்ஸ்ட்டில் டிஸ்ட்ரிக்ட் மீட் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் ஜெயிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு 25 மார்க் இருக்குது. ஸோ ஸ்டேட் ஜெயிச்சிங்கன்னா அதுக்கு மார்க் இருக்குது. ஸோ ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டும் மார்க், உங்கள் கையில் வாங்குகிற ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் மார்க் இருக்குது. நீங்கள் ஈஸியாக வால்டர் தேவாரம் ஜூடோ அசோசியேஷனுடைய பழைய சேர்மன் சொல்வார், மேட்டில் இருந்து பெட்டுக்கு போகிறதுக்கு உண்டான ஒரே வழி ஜூடோ தான் பாரு. நீ எவ்வளோ தூரம் மேட்டில் விழுந்து விழுந்து எந்திக்கிறியோ உன்னோட வயசான காலத்தில் பெட்டில் நல்லா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லுவார். ஸோ அதனால் நல்லா முடிஞ்ச வரைக்கும் பயிற்சி பண்ணுங்கள். ஜூடோ வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நடக்கும். இல்லை சொல்லியிருப்பாங்க செக்ரட்டரி கோச், உங்கள் கை வராது, ஆம் த்ரோ போடுறதுக்கு வராது, வந்து அப்படியே நின்று லாக் ஆகி நின்றுடும் மேட்சில் வந்து, அப்புறம் இப்படி ஆயிடுவோம். ஸோ பிரேக் ஃபால் டெய்லி பிரேக் ஃபால் பண்ணுங்கள். பிரேக் ஃபால் பண்ணலைன்னா கை பிரேக் ஆகிடும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்லணும்னா, வித்தன் மார்ச் வரைக்கும் தான் நாங்கள் ஒரு டார்கெட் வச்சுருக்கோம். மார்ச்சுக்கு அப்புறம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷனோட நிலை வேறு. பட் இன்னொன்று சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில், ஸோ ரெகக்னேஷன் இல்லாத கோச்சஸ் எல்லார் மேலேயும் சிவியராக ஆக்ஷன் எடுக்கணுங்கிறது தலைவரோட கோரிக்கை. எஸ்டேடி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டானுமே அது ரொம்ப தெளிவாக சொல்லுது, பேப்பர்லாம் போட்டிருப்பாங்க. அங்கீகரிக்கப்படாத சங்கங்கள்லேருந்து பயிற்சி அளிக்கப்பட்டால் அதை நாங்கள் இனிமேல் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அப்டேட் ஆகணும். இல்லை நான் பிளாக் பெல்ட்டை வாங்கி வச்சுட்டு வீட்டில் இருந்துட்டு திடீர்னு வந்து விழுந்தேன்னா என் கை போயிடும், அப்போ அப்டேட் ஆகணும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிஸ் கொடுக்குற எல்லோரும் பெல்ட்டில் இருக்கணும், பெல்ட் இல்லாமல் ப்ராக்டிஸ் கொடுக்கக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவான விஷயங்கள் இருக்கிறோம். அதெல்லாம் ரூலாக ஃபாலோ பண்ணியிருக்கோம், அதுக்காக ஒரு எம்ஓஏ ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ இனிமேல் எந்த கோச் வந்தாலும் எம்ஓஏ சைன் பண்ணிட்டு தான் கோச்சாக இருக்கணும். அதை ஸ்டேட்லேயும் பேசியிருக்கிறோம், நேஷனல் லெவல்லையும் பேசியிருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கோடுன்னு ஒன்று இருக்குது, விளையாட்டு விதிமுறைகள்னு ஒன்று இருக்குது, சாய் கொடுக்குறாங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி இந்தியா கொடுக்குறாங்க, அதில் ரூலில் இருக்குது எப்படியெல்லாம் ஒரு கோச் இருக்கான்னு. அப்படி இல்லாத கோச்சை கோச்சுன்னு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதையெல்லாம் இனிமேல் செய்யணும், ஏன்னா அப்போ தான் ஜூடோவை எடுத்துகிட்டு போக முடியும். ஜூடோவை மேலோட்டமாக பண்ணிகிட்டு இருக்க முடியாது, முழுமையாக ஜூடோ பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு உங்கள் எல்லாரோட ஒத்துழைப்பு தரணும். ஸோ இப்போ சான்றிதழ் வழங்க நம்ம இளையராஜா சார் பறிப்பாங்க. கொஞ்சம் வேகமாக வந்துட்டிங்கன்னா எல்லாருக்கும் கொடுத்து. ஆ
அப்புறம் சங்கர் ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி விடக்கல் ஆசிரியர் வந்து சன்மையில் வந்திருக்கேன். அவர் ஒருத்தர் உரைவாடின் சங்க மேல்நிலைப்பள்ளி ஓ சங்கர் நகரா சங்கர் நகரா சங்கர் சங்கர் நகர் மேல்நிலைப்பள்ளி விடக்கல் ஆசிரியர் நம்முடைய சங்கர் நகர் மேல்நிலைப்பள்ளியுடைய உடற்கல்வி ஆசிரியர் மரியாதைக்குரிய சண்முகவேல் ஐயா வந்திருக்காங்க. அவர்களை வருக வருக என்று நம் அனைவரும் சார்பாக நம்ம வரவேற்கிறோம். அடுத்து நம்முடைய குமார் சார் வந்து அவர் ஏன் தலைவருக்கு பொன்னாட போத்துறாரு நான் சொல்லணும், இல்லைனா பிள்ளைங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க தலைவருக்கு மட்டும் ஏன் போத்துறாரு அப்படின்னு டவுட் எனக்கே வந்துடும். தலைவர் அவர் ஊரா அவர் ஊர்க்காரரா அதனால் தெரியாதெல்லாம் வருவாங்க அதனால் தலைவருக்கு அவருடைய தன்னுடைய மாணவனுக்கு தான் உண்மையில சொல்லணும். ஒரு ஆசிரியர் தன்னுடைய மாணவனை கௌரவப்படுத்துவார் அப்படின்னு நம்ம சொல்லணும். அவர்களை ஓகே நன்றி முதல்ல வந்து டிஏபி சார் அப்புறம் தலைவர் அப்போ நான் சரிங்க அப்புறம் அங்கே போயிருங்களேன் ஆனால் அங்கே போயிருங்களேன் புவனேஷ் ஆதித்யா அருண்குமார் ஸ்ரீராம் கணேஷ் அருண் பாண்டியன் ஹரிபிரசாத் சதன் அப்படி பேரு தேங்க்யூ சார் குமார் மாதேஷ் முகமது முகமது சையத் சுஷ்மிதா கோபிஸ்ரீ ஸ்ரீதேவி முருகேஸ்வரி காவியா செல்வகுமாரி சாய் பிரியா சாய் சந்தோஷிமா நீ பாப்பா அங்க வாமா அனு பிரியங்கா ரிஷிகா ஜெயகர்ணன் சார் போச்சு சிவப்பிரியா சிவசக்தி ஃபாலோட் பை ஆர்த்தி பிபிகா மாதுசா முத்துமாரி முத்து அன்னக்கிளி
நிவேதா. பூவம்மாள். அபினவ் செல்வா. மாதேஷ். ஸ்ரீ மகாராஜா. வாங்கிட்டு அந்த சைடு போறோம்மா. ஸ்ரீ மகாராஜா. கவி. கவி கார்த்திகேயன். சுதர்சன். ராம் சதீஷ். சிவசக்தி. வைஷ்ணவி. அவரு கோச்சை கொடுக்கு, கோச்சை கொடுக்குறேன். ராதவன். சுபசிகா. சுபசிகா. கார்த்தி. துஷ்யந்த். திருமலை. நயனா முகமது. நது. ஆதிஷ். மகாராஜா. பவித்ரா. அஸ்வின். வாங்க வாங்க வாங்க. அஸ்வின். சபரி. விஸ்வநாதன். அப்துல் ரஹ்மான். அஸ்வின். ஐ அஸ்வின். அபிநயா. தங்கலட்சுமி. அஸ்ரின். காவேஷ். காவேஷ். கவிசிக். கிளிஃபோர்ட். பொம்பையா. ஜெனிஃபர்.
கார்த்திக் பாமா கார்த்திக் ஜெனிஃபர் அபிகேல் அபிபானா அபிகேல் மொஹம்மத் சையத் ஜெயகர்ணன் சார் அது அது லாஸ்ட்டு 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 இந்த அந்த பையன் வாங்கிட்டான் கவிஷ் கவிஷ் இருந்தார் ஆ அதை கொடுங்க கவிஷ் முகமது சையத் இருக்கியா கவி தனிஷ்கா இருக்கியா கவி தனிஷ்கா அதிபன் ஜெயகர்ணன் ஜெயகர்ணன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கோச் வேற யாரு இல்ல அதை எழுதணும் கையெழுத்து ஆகல ஆந்தவா மேடம் இதில் அண்ணா இதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க இந்த இதிலே எடுத்துருங்க அண்ணா இந்த இது இதை பிடிச்சி அமைக்கிறீங்க அண்ணா ஆமாம் நீங்கள் போங்க நீங்கள் போங்க ஒரு ரெண்டு கீக்கு அடிச்சு விடுங்க என்ன கிளியரா இருக்கு ஓகே சார் ஓகே சார் திருப்பி வேணாலும் அடிச்சாச்சு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷன் சார்பாக அந்த பொன்னாடை போட்டப்படுகிறது அருமையாக இன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கற்றுக் கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டு நாளைக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னு நாளைக்கு பார்த்துருவோம் இல்லையா உடனே ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நாளைக்கு ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு தெரியும் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுக்கிட்டதான் நல்லா உள்வாங்கி நாளைக்கு ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களோடு உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் இந்த ரொம்ப குறுகிய டைமில் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு பெரிய ஒத்துழைப்பு எங்களை தலைவரும் பொருளாளரும் தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாக சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேலே இதுதான் வேலை ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் உங்களை அனைவரும் சார்பாக நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா மீண்டும் ஜூடோவை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா அதுக்கு முழுக்க முழுக்க தலைவரும் பொருளாளரும் தான் அப்புறம் இன்றைய சிறப்பு விருந்தர் ரோட்டரி கிளப் திருநெல்வேலி சென்ட்ரலோட தலைவர் காலையில் தான் பார்த்தோம் ஏன்னா போகிற பக்கம் அப்படி வந்துட்டு போயிருங்க அப்படின்னா ஸோ சொன்ன ஒரு மரியாதைக்காக ஸோ வந்து இன்றைக்கி நம்ம கூட கிட்டத்தட்ட காலையிலேருந்து இங்கே தான் இருக்கார் நினைக்கேன் ஸோ இருந்த தலைவர் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம் டிஏபி சார் சொன்னாங்க நான் வர்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டிருந்தாங்க சரியா அவங்களுக்கு இருக்கிற பிஸி ஷெட்யூலில் எங்கே வர போகிறாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க உண்மையிலேயே திரையரங்க சாருக்கு நமது திருநெல்வேலி மாவட்ட ஜூடோ சங்கத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு
ஸோ அவங்க ஆர்டிஎஸ் பீடியஸுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அதை திருநெல்வேலி மாவட்டம் முழுமையாக செய்து கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். அப்புறம் மேடம், மேடம் காலையிலே செக்ரட்டரி கேட்டார், காலையிலே கூப்பிடுறோம், இல்லை நம்ம காலையில் எல்லோரும் ப்ராக்டிஸ் இருப்போம், அவங்கள சாயங்காலம் கூப்பிடும். மேலே வருகை தந்த பாலை ஜூடோ கிளப்புடைய தலைவர் திருமதி மல்லிகா நாராயண் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோடு பயணித்து கொண்டிருக்கின்ற அருமை நண்பர் உடல் கல்வி ஆசிரியர் பூல்பாண்டி சார் அவர்களுக்கும் இளையராஜா சாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ என்னோடய குமார் சார், மூத்த உடல் கல்வி ஆசிரியர் சார், எங்கள் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, அவர் இப்போ யோசிச்சுட்ருக்காருன்னா வர 24 தென்காசி டிஸ்ட்ரிக்ட் கேம்பு நீ வாட்டில் எப்படிலாம் பண்ணுறாங்களே நம்ம என்ன பண்ணலான்னு யோசிக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம கூட இருந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுத்துருவேன் நான் சொல்லியிருக்கிறேன். நான் நாளைக்கே உங்களுக்கு அதுக்குண்டான எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் நான் கேட்டுக்கிட்டேன். ஸோ வள்ளியூர்லேருந்து வந்து என்னுடைய அருமை மாணவர், என்னுடைய கோச் நண்பர் கார்த்திக் சென்சாய் அவர்களை உங்கள் அனைவரும் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை பெரிய கிரேட் தேங்க்ஸ் யாருக்கு சொல்லணும்னா மாரிமுத்துக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிஎம் டிராஃபி முடிஞ்சோன்னே எனக்கு ஃபோன் பண்ணி சென்சாய் ஆர்டிஎஸ் பீரியஸ்க்கு மட்டும் எப்படியும் ஒரு கேம்பை நடத்தி ஆகணும்னாரு. ஆமாம் நடத்தலாம் நடத்தலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஆனால் எப்போ பார்த்தாலும் மாதம் எப்படியா நடத்திடணும் நடத்திடணும் நடத்தினு சொல்லி உண்மையில் மாரிமுத்துக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நிறைய மாணவர்களை அழைத்து வந்ததுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறோம். என்னுடைய கோச் அருமை மாணவி அபிராமிக்கு நன்றிகளை சொல்லிக் கொள்கிறோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். நீங்கள்லாம் விழுந்தீங்க, உருண்டிங்க, பரண்டிங்க, அதில் நியாயம் இருக்குது. ஆனால் காலையிலேருந்து பேரண்ட் இப்படியே நின்றுட்டுருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரிய மாட்டாங்க. விழுகிறான், எந்திக்கிறான், ஓடுறான், உருளான்னு எல்லா பேரண்ட்டுக்கும் இந்த நேரத்தில் திருநெல்வேலி மாவட்ட ஜூடோ சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு. ஸோ கண்டிப்பாக நம்முடைய இலக்கு அடுத்த மாதம் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய சப் ஜூனியர், மினி சப் ஜூனியர், ஜூனியர், கேடஸ், சீனியர், ஸோ இதில் நம்ம மெடல் ஜெயிச்சே ஆகணும். ஸோ இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணுறேன், ஆர்டிஎஸ் பீரியட் ஸ்டேட் யார் கோல்டு மெடல் ஜெயிக்கிறியோ, ஸோ உனக்கு ஒரிஜினல் ஜூடோ ட்ரெஸ் வாங்கி கொடுக்கறது திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் ஜூடோ அசோசியேஷனோட பொறுப்பு. கோல்டு மெடல் ஜெயிக்கணும், இந்த பிரான்ஸு சில்வர் எல்லாம் கதைக்கே ஆகாது, பிரான்ஸ் சில்வர்லாம் கதைக்கே ஆகாது. ஸோ கோச் யூஸ் பண்ணுற அந்த யூனிஃபார்ம் உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவோம், இது ப்ராமிஸ், எல்லோரும் இருக்காங்க. ஸோ பட் கோல்டு மெடல் தான், நான் இந்த பிரான்ஸு ஜெயித்தேன், தேர்டு பிரான்ஸ் ஜெயிச்சேன்னா அப்படி கனிவாரே ஊருக்கு போயிடணும். ஸோ நீ கோல்டு மெடல் ஜெயிச்சேன்னா, ஸோ நீ அவ்வளவு 11 கேட்டகரி இருக்குது, 11 கேட்டகரி ஜெயித்தாலும் சரி, கேர்ள்ஸுக்கு 11 கேட்டகரி, 22 கேட்டகரியிலும் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மெடல் ஜெயிச்சேன்னா 22 இருக்கும் வாங்கி கொடுக்க தான், அப்படிதானே. ஸோ அதை சொல்லிக்கொண்டு ஸோ இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு கொடுத்த எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.